மீன் வாங்கலாம் வாங்க இந்த மீன் வச்சு தான் இன்னைக்கு நம்ம பிரியாணி செய்ய போறோம் பிரியாணி செய்யிறதுக்கு பச்சை மிளகாய் தோட்டத்துல பச்சை மிளகாய் பறிக்கலாம் நிறைய பிரியாணி செய்ய போறோம் வாங்க பார்க்கலாம் பிரியாணி தேவையான எல்லாம் கழுவலாம் இப்ப மீன் கழுவலாம் ஃபர்ஸ்ட் இப்போ வெங்காயம் தக்காளி எலுமிச்சம்பழம் பச்சை மிளகாய் கழுவலாம் புதினா கழுவலாம் கொத்தமல்லி எல்லாத்தையும் கழுவி வச்சு பொட்டு வச்சிருவோம் அரிசி கழுவலாம் மீனுக்கு மசாலா கலந்துட்டு மீன் மேலே ஆட் பண்ணலாம் இஞ்சி பூண்டு தக்காளி பேஸ்ட் அரிசி மாவு இஞ்சி பூண்டு வேஸ்ட் மைதா மாவு சோள மாவு கரம் மசாலா மிளகாத்தூள் ஃபுட் கலர் எலுமிச்சம்பழம் சாறு எல்லா மசாலாவையும் கலந்து விட்டுக்கலாம் மீன் மேலே மசாலாலாம் தடவலாம்
ஏன் நாடிங்கிறான் அடுப்பு பற்ற வைக்கலாம். எதுமே வேலை செய்யாத கம்மி. பாட்டு வச்சு போறேன். இப்போ வெங்காயம் தக்காளி கட் பண்ணலாம். தக்காளி கட் பண்ண பிரியாணிக்கு ஸ்லைஸாக கட் பண்ணலாம். எனக்கு போட்டியா எவ்வளோ பெரிய கத்தி பார்த்தீங்களா? புதினாவை பொடியாக கட் பண்ணலாம். கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணலாம். தண்ணி கொதிக்குது, அரிசி சேர்த்துக்கலாம். என்ன பேரு நீ சும்மா பாத்தீங்க? உனக்கு என்னதான் பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையா? சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சாதம் முக்கால்வாசி வந்துருச்சு. இப்போ நம்ம சோறு வடிக்கலாம். வா சார், சோறு வடிக்கணும், வாடா. மீன் வரகத்துக்கு கடாய் வைக்கலாம்.
மீன் வரக்கு தேவையான அளவு எண்ணெய். எண்ணெய் காஞ்சிச்சு மீன் பொரிச்சு எடுக்கலாம். பொரிச்சாச்சு லாஸ்ட் பீஸ் இது பிரியாணி செய்யறது பாத்திரம் வைக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் நம்ம மீன் பொரிச்சு எண்ணெயை ஊற்றி இப்போ பிரியாணி செய்ய போகிறோம் எண்ணெய் காஞ்சிச்சு பட்டை போட்டுக்கலாம் லவங்கம் ஏலக்காய் பிரியாணி இலை வெங்காயம் வெங்காயம் நல்லா செவந்து வச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சாதத்துலேயும் உப்பு சேர்த்துக்கிறோம் மீன்லேயும் உப்பு சேர்த்து வச்சுக்கிறோம் இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு தான் சேர்த்து வச்சுக்கிறோம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வச்சு இப்போ ஸ்லைஸாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு தக்காளி பேஸ்ட் மசாலா எல்லாம் அதையும் வச்சு இப்போ பொடியா கட் பண்ண புதினா போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மசாலாலாம் நல்லா வதங்கி வச்சு இப்போ மசாலா கொஞ்சம் எடுத்து நம்ம தம் போடுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம்
பாத்திரம் கொட்டிட்டு தம் போடலாம் இப்போ கலையிறத மேல அப்படியே அழுக்க ஃபுட் கலரும் லெமனும் சேர்த்துக்கலாம் பொடியை கட் பண்ண புதினா இப்போ மீன் வைக்கலாம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தட்டு போட்டு முடிட்டு நம்ம தம் போடலாம் தட்டு மேலே நெருப்புலாம் போட்டுக்கலாம் தட்டு மேலே நெருப்புலாம் போட்டோம் தம் போடுறதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பிரியாணி ரெடி ஆகிடும் அப்புறம் எடுத்து பார்க்கலாம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ சாப்பிட்றதுக்கு இலை கட் பண்ணின்னு போகலாம் தம் போட்டு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் என்னம்மா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு போலக்குதா ஆ ரெடி ஆயிடுச்சு மீன் வாசம் நல்லா பயங்கரமா இருக்குது இப்போ இந்த மீன்லாம் எடுத்துட்டு சாதத்தை கலக்கிடணும் மீன்ல எடுத்துடலாம் பிரியாணிக்கு இறக்கி வச்சுட்டு கலக்கி விட்டுக்கலாம் பிரியாணி கலக்கி விட்டுக்கலாம் பிரியாணி ரெடி ஆச்சுப்பா நல்லா இறங்கிருக்கு மீன் வாசனை மீனோட எண்ணெய்லாம் இறங்கிருச்சு சாதத்தில் மீனோட எண்ணெய்லாம் மனமாக இருக்குது இப்போ மீன் பிரியாணி ரெடிப்பா நல்லா வாசனை மீன் பிரியாணி ரெடி வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் செய்யுங்க கமெண்ட் கரோ பை நிறைய சாப்பிடலாம் வாங்க மீன் பிரியாணி சூப்பர் மீன் பிரியாணி நல்ல டேஸ்டா இருக்குங்க பை நீ கேட்டா புடிச்சுக்கணும் போ தோல் மேல் என்ன பண்ணீங்க குதிக்கிறாங்க நினச்சிங்கன்னா